குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அரசியலமைப்பு தினத்தையொட்டி டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உரையாற்றினார். அரசியலமைப்பு தினத்தையொட்டி பிரதமர் மோடியும் பாஜகவும் பார்லிமெண்டில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். அரசியலமைப்பு பற்றி பிரதமர் மோடி படிக்கவே இல்லை என்று நான் உறுதியுடன் கூறுவேன். அப்படி அவர் படித்து இருந்தால் இப்போது செய்யும் எதையும் அவர் செய்ய மாட்டார். அரசியல் அமைப்பு என்பது வெறும் புத்தகம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கான இந்தியாவின் சிந்தனை. அது உண்மை மற்றும் அகிம்சை பற்றியது. தெலங்கானாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இது வரலாற்று நடவடிக்கை. காங்கிரஸ் ஆட்சி அமையும் மாநிலங்களில் இதனை நாங்கள் செய்வோம். நாட்டின் ஒட்டுமொத்த அமைப்புகளும் தலித்துகள், ஆதிவாசிகள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக உள்ளது. இவர்களுக்கு எதிராக ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. அதை பிரதமர் மோடியும் RSS அமைப்பும் வலுப்படுத்தி வருகின்றனர் என ராகுல் கூறினார். ராகுல் பேசிக்கொண்டு இருந்தபோது மைக் திடீரென தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆஃப் ஆனது. பின்னர் அது சரி செய்யப்பட்டதும் ராகுல் பேச்சை தொடர்ந்தார். 3000 ஆண்டுகளாக தலித்துகள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஏழைகள் பற்றி யாரேனும் பேசினால் அவர்களின் மைக் ஆஃப் செய்யப்படுகிறது. அப்படி ஆஃப் ஆகும் போது என்னை இருக்கையில் அமரும்படி கூறுகின்றனர். அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நான் உட்கார மாட்டேன். உங்கள் விருப்பப்படி மைக்கை ஆஃப் செய்து கொள்ளுங்கள். நான் பேச வேண்டியதை பேசுவேன் என ராகுல் கூறினார். ஜோ பி இஸ் தேஷ் மே 3000 சால் சே ஜோ பி தலித்தோ கி ஆதிவாசியோ கி பிச்சடோ கி கரீபோ கி பாத் கர்த்தா உஸ்கா மைக் ஆஃப் ஹோ ஜாதா ஹை. माइक ऑफ हो जाता है, आपने देखा होगा. मुझे कहा, जब माइक ऑफ हो गया तो मुझे कहा, काफी लोग आए और उन्होंने कहा जाके बैठ जाइए. मैंने कहा मैं नहीं बैठूंगा, मैं खड़ा रहूंगा, मुझे नहीं बैठना. माइक जितना ऑफ करना है करो, मुझे जो बोलना है मैं बोलूंगा. यहां रोहित रेमुला जी की फोटो है पीछे, यहां पे ये बोलना चाहते थे, इनकी आवाज छीन ली गई. और हर रोज हिंदुस्तान में आदिवासी युवा, दलित युवा, पिछड़े वर्ग का युवा सपना देखता है, मैं इंजीनियर बनूं, मैं डॉक्टर बनूं, मैं लॉयर बनूं, मैं मीडिया में जाऊं, मैं IAS ऑफिसर बनूं. मगर सच्चाई यह है कि इस देश का पूरा सिस्टम पिछड़ों, दलितों और आदिवासियों के खिलाफ खड़ा हुआ है. यह सच्चाई है. क्योंकि अगर